சார், இப்போ மார்க்கெட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டே வந்து ஒரு ட்ரேடர்ஸ்க்கான ப்ராஜெக்ட், ஒரு வணிகத்துக்கான ப்ராஜெக்ட். ஆக்சுவலி எங்களோட மெயின் மோட்டிவே என்னென்னா தமிழ்நாட்டை ஒரு ட்ரேட் ஹப்பாக மாற்றணும். எல்லா விதமான வந்துட்டு போகிறதுக்கு ப்ளஸ் அவங்க பொருளை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ஒரு இடம் ஈஸியாக இருக்கணும். அந்த இடத்துக்கு வேணும்னா முதல்ல வந்து இவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பு வேணும். அதனால தான் நாங்கள் இந்த பின்னி மில்ஸை செலக்ட் பண்ணோம். இந்த மார்க்கெட்டுமே ஆர்கனைஸ்டா கிடையாது. இப்போ இந்த மார்க்கெட்ல நான் வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அடுத்து 100 வருஷத்துக்கு நான் நல்லா வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கட்டமைப்பு ரெடியா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற ஒரு இயந்திரமான ஒரு சூழ்நிலை, ஒரு நாள் தான் அவங்களுக்கு டைம் கிடைக்கும். இந்த ஒரு நாள் அவங்க உள்ள வர்றாங்க அப்படின்னா எல்லா பொருளையும் ஒரே இடத்துல வாங்குற மாதிரி இருக்கும். ட்ரேடர் ரீட்டைலராகவும் இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய ஹோல்சேலராகவும் இருக்கலாம், இல்ல மேனுஃபேக்சராகவும் இருக்கலாம். நம்ம மற்ற மார்க்கெட்டோட கம்பேர் பண்றப்ப நம்மளது வந்து ரொம்ப யூனிக்கான மார்க்கெட். இல்ல இப்ப இந்த மாதிரி வேற வேர்ல்ட் லெவல்ல நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. வேர்ல்ட் லெவல்ல இந்த மாதிரி ஒரு ஹோல்சேல் கம்